அப்படியே மைண்ட்ல வந்து ஒரு கற்பனையை நினைச்சு நீங்க அந்த கேரக்டர்ல இருக்கதான் நினைச்சுக்கிடுங்க. சோ என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்களும் உங்க ஃப்ரெண்டோ ஒரு இருட்டான ரூம்ல இல்ல ஒரு ரோட்ல வந்து போயிட்டு இருக்கீங்க. போயிட்டு இருக்கும்போது வந்து அங்க வந்து ஒரு திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்குது, அப்படியே அதே கண்டுக்காம நீங்க போயிட்டே இருக்கீங்க. போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த இடம் கொஞ்சம் அழகா இருக்கு, இருட்டா இருக்கு. சோ இது இருட்டுல வந்து நம்ம போட்டோ எடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுக்க கேமரா எடுத்து செல்ஃபி ஆன் பண்ணி போட்டோ எடுக்கீங்க, இல்லாட்டி ரியர் கேமரா ஆன் பண்ணி உங்க ஃப்ரெண்ட் போட்டோ எடுக்கீங்க. வீட்டுக்கு போனோடனே சரி டைம் பாஸ் ஆக மாட்டேங்கி தூக்கம் வர மாட்டேங்கன்னு சொல்லி அந்த போட்டோ எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த போட்டோல ஜூம் பண்ணி பார்த்தா பின்னாடி ஃப்ரேம்ல பேர் இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி நினைச்சுக்கிடுங்க. சோ அதே மாதிரி போட்டோ எடுக்கும் போது ஃப்ரேம்ல சிக்கிய சில பேகா பார்த்தா அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை டேங் அடிச்சுடுங்க. சோ அப்பதான் நாங்க போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ வழக்கம் போல வழக்க மக்களே, வெல்கம் பேக் டு சீசன் தமிழா. இந்த வீடியோ நம்ம பத்தி பார்க்க போறோம் சொல்லி கேட்டீங்கன்னா, போட்டோ எடுக்கும் போது பின்னாடி ஃப்ரேம்ல மட்டும் சில பல பேகளை பார்த்தா அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவர் வந்து சாக்காயிட்டாரு, இவன் இறந்தும் நம்ம முன்னாடி தான் இருக்கான், நம்ம பின்னாடி தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி அவர் அதிர்ச்சி கூட இருக்காரு. சோ இதுதான் முதல்ல மாட்டின பேய். வேற எப்படி என் பின்னாடி போஸ் கொடுத்துருக்கான், ஒருவேளை வேற யாராவது இருக்கும். மச்சான் தாத்தா, நான் ஓட்டே நரி பேசுறேன், சேஃப்டியா ஊட்டி போய் சேஃப்டியா. யாருக்காவது அல்லது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது பே கொடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணு அவங்க வந்து பே வந்து சாகடிச்சிரும், இல்லாட்டி அவங்கள வந்து துன்புறுத்தி இருந்தா நம்ம ஒண்ணு கோவில் கூட்டு போவோம், இல்லாட்டி வேற ஏதாவது ரிலிஜியன் சம்பந்தமான ஏதாவது ஒரு கோவில் கூட்டு போவோம். ஆனா இந்த கோவிலுக்குள்ள அதாவது சர்ச்சுக்குள்ளே வந்து நம்ம பேய கூட்டு போவோம், ஏன்னா கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி ஒரு பேய் வந்து சர்ச்சில் ஒரு புனிதமான இடத்து பக்கத்துல இருந்து போஸ் கொடுத்துருக்கு. சோ இதை அவங்க எப்படி கேப்சர் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்திருக்காங்க, வந்து அந்த இடத்துல வந்து நின்று போட்டோ எடுத்துருக்காங்க அந்த பீடத்தை. சோ அது என்னன்னா, இவங்க வந்து கிறிஸ்டின்ஸ் காலத்துக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல தெரியல, அப்படி வந்து இவங்க வந்து பண்ணிருக்காங்க. இவங்க போட்டோ எடுக்கும்போது பக்கத்துல பாத்துருக்காங்க, அப்படியே அழகா அச்சாசரமா ஒரு ஒரு மூமெண்ட் கூட கொடுக்காம பக்கத்துல ஒரு பேர் இருந்து ஒரு போஸ் கொடுத்துருக்கு. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு வழக்கம் போல போன உடச்சு போட்டு இவங்களும் ஓடிட்டாங்க. இதை எப்படியோ வந்து மத்தவங்களுக்குலாம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம்னு சொல்லி இவங்களும் எடுத்து அனுப்பி விட்டாங்க. இனிமே பேர் கொடுத்திருந்தா கோவில் கூட்டு போவீங்களா இல்ல வேற எங்க கூட்டு போவீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் எழுதி பண்ணுங்க. மூணாவதா, 1891 லார்டு கோம்பர் மேரி அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் வந்து இறந்துருக்காரு. சோ இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் வந்து இவர் பிரசன்ட் ஆயிருக்காரு. எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபார்ம்ல அதாவது கோஸ்ட் ஃபார்ம்ல வந்து இவர் பிரசன்ட் ஆயிருக்காரு. இவர் முந்தி எங்க இருந்தாரோ அதே இடத்துக்கு வந்து அங்க உள்ள எல்லாத்தையுமே டார்ச்சர் பண்ணிருக்காரு. டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாம இவர் வந்து அழகா அவர் எப்பவுமே இருக்க சேர்ல வந்து உட்கார்ந்து நல்லா அழகு பார்த்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து நிறைய ஸ்பெஷலிஸ்ட் போய் ஓட்டுறவங்க எல்லாம் எட்டு லோரன் மாதிரி ஆளுக்கு வந்து கூப்பிட்டு வந்து இவரை விரட்டு விட்டுருக்காங்க. விரட்டும் போது இவர் போக மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சு இன்னொரு பொண்ணு உடம்புல போய் பயங்கரமா சித்திரவதை பண்ணிருக்காரு. சோ இவருக்கான ஒரு பேக் ஸ்டோரி, பெரிய லென்த்தான பேக் ஸ்டோரி எல்லாம் இருக்கு. சோ அதை தவிர்த்து இதை பாத்துக்கலாம். சோ இவர் என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பேய் ஓட்டுறவங்க எல்லாத்தையுமே வந்து இவரை அடிச்சு விரட்டி விட்டாங்க. இதோட ஒரு சாப்டர் க்ளோஸ். அதாவதா நம்ம எல்லாருமே ஒரு வீட்டுக்கு ஒரு இப்போ இங்கிருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு வைங்களா, நம்ம ஜாமான் எல்லாத்துக்குமே எடுத்து தான் போவோம். ஸோ இப்படியே ஒரு குடும்பம் வந்து ஒரு பையன் ஒரு அப்பா ஒரு அம்மா அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு மூணு பேர் இருந்த குடும்பம் வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. சாரி, ரெண்டு பசங்க ஒரு அப்பா அம்மா, இந்த நாலு பேர் வந்து ஒரு குடும்பமாக இருந்திருக்காங்க. ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்டாக இருக்காங்க. ஷிஃப்ட் ஆகும்போது அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாறியது. ஸோ அந்த இடத்துக்குள்ளே போய் பார்க்குறாங்க, இவங்களுக்கு முன்னாடியே இன்னொரு இடத்துல வந்து ஆள் இருக்கு. ஸோ அது அவங்களுக்கு அப்போதைக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு ஆளை வச்சு இவங்க வந்து போட்டோ எடுத்துருக்காங்க, ஒரு வீட்டுக்கு முத முதல் அதற்கு ஒரு சொல்லி ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. இது எப்போ நடக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1950 காலகட்டங்களில். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து போட்டோ எடுத்த உடனே அதை வந்து உடனே பார்க்க மாட்டாங்க, அந்த காலத்தில் வந்து அப்படி உள்ள டெக்னாலஜி இல்லை, உடனே போட்டோ எடுத்தோடனே பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி இருந்துச்சு, ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் பாப்பட்ட ஃபேமிலி போல, அதனால இப்படி இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்க்குறாங்க. அதாவது ரெண்டு வாரம் கழிச்சு இவங்க வந்து போட்டோ எடுத்து பார்க்கும்போது இவங்க பின்னாடி யாரும் அப்படி தலையில தொங்குற மாதிரி இவங்க வந்து ஒரு போட்டோ பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே இவங்களும் என்ன பண்ணாங்க, வழக்கம் போல் எல்லாரும் பண்ணுற மாதிரி ஃபோனை உடச்சு போட்டு இவங்களும் நினச்சி போயிட்டாங்க. இவ்வளோதான். அஞ்சாவதா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் விசித்திரமானது. ஸோ எப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் வந்து குடும்பத்தில் நிறைய பேர் இறந்துட்டாங்க வாங்கினா, ஒரு ஹஸ்பண்ட் மட்டும் இருக்காரு வாங்க. ஹஸ்பண்ட் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது அவர் மனைவி இல்லாத பிள்ளைகள் யாராவது வண்டியில் ஏறி பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக,
ஹஸ்பண்ட் வண்டியில போயிருக்காரு, ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட அம்மா அதாவது மதர் இன்லா வந்து வண்டியில ஏறி வந்திருக்காங்க. பேயாட்டு இவரு அந்த வண்டி எடுத்துட்டு போயிருக்காரு. அதுல இவங்க ஒய்ஃப் வந்து வெளியே இருந்து போட்டோ எடுக்கும் போதுதான் தெரியுது இவங்களோட அம்மா அந்த காருக்கு பின் சீட்ல வந்து உட்கார்ந்துருந்து டிராவல் பண்ற மாதிரி இவங்க பாத்துருக்காங்க. சோ பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, போன் அப்படி தூக்கி வச்சுட்டு இவங்க ஓடிட்டாங்க அப்படின்னு கத்துக்கிட்டே. சோ இப்படி இது வந்து ஒரு போட்டோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இது எந்த காலகட்டங்கள் நடந்திருக்குன்னா மார்ச் மாசம் 1959 நடந்திருக்கு. சோ இது உண்மையா பொய்யான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இவ்வளவு நேரமா நீங்க கேட்டுட்டு இருந்த ஆடியோவும் பிக்ஸும் அதாவது நான் பேசுனதும் பிக்சர் எல்லாமே ஃபேக்காவும் இருக்கலாம் டூப்ளிகேட்டாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கெஸ்ஸிங்ல இருக்கலாம். இருந்தாலும் இப்போ போக்கு நீங்க பாத்துட்டு இருக்க பிக்சர் வந்து அடிச்சு சொல்றேன் 101% இது உண்மையான சம்பவம் தான். சோ இது எது ரெண்டு காரணம் இருக்கு, இது எதுக்கு உண்மையான சம்பவம் சொல்றதுக்கு. ஒன்னு எடன் லோரன், சோ எவ்வளவு பெரிய பெய ஓட்டுறவங்க இப்போ வந்து ரெண்டு பேருமே இந்த உலகத்துல இல்ல. சோ அவங்க ரெண்டு பேருமே எடுத்த ஒரு ஆர்டிக்கல் தான் இது, அவங்க எடுத்த போட்டோன்னு சொல்லலாம். சோ அவங்க வந்து எடுத்த போட்டோ தான் இது. இப்போ அவங்களே ஒரு போட்டோ எடுத்து வேற லெவலுக்கு ரீச் ஆயிருக்கு. சோ அவங்களே ஒரு போட்டோ எடுத்திருக்காங்கன்னா பாத்துக்கங்க எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி, எவ்வளவு பெரிய பெயர் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்த பத்தி பாத்தோம்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100 பிளேஸ். இந்த இடத்துல நடந்ததுன்னு சொல்லி கிளியர் அங்க கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதுக்கு ஒரு தனியா ஒரு வீடியோ தேவைப்படும். சோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லிருந்தேன், மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க, நான் அதை கூடிய சீக்கிரம் போட்டு ட்ரை பண்றேன். சோ இந்த கதை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஆளு யாரோ அவர் காதுல வந்து எல்லாத்தையும் கொன்னுரு கொன்னுரு அப்படின்னு சொல்ற மாதிரி காஞ்சூரிங் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க. ஒரு ஆள் வந்து எல்லாத்தையுமே பெட்ல படுத்திருக்கும் போது நம்ம எட்டு வந்து லொரைன் வந்து ஒரு மைண்ட்ல வந்து ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டோட வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்ன நடக்கும் சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு தீர்க்க தரிசனம் அப்படி பாக்குற மாதிரியே எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதுல வந்து ஒரு ஆள் வந்து எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருப்பாரு, அதோட உண்மையான கதை தான் இது. சோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லினா மறக்காம கமெண்ட் எழுதி பண்ணுங்க. இன்னொரு வீடியோ வந்து நான் போட ட்ரை பண்ணேன். அண்ட் ஃபைனலி நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த போட்டோ நல்லா கிளியரா பாருங்க. சோ யாரோ வந்து ஒரு பெட்டிங் மேல ரெண்டு ஒரு ஆட்டம் குத்தாட்டம் போற மாதிரி இருக்கும், அவங்க நல்லா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு டேர் டெவில். சோ டெவில்னு சொல்லலாம், ஒரு பேய் ஃபார்ம்ல இருந்துட்டு ஒரு ஆள் வந்து இருக்காரு. சோ அவர் வந்து அந்த பெட்ல இருந்த ஆள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ஆஸ்ட்ரல் ஃபார்ம் அதாவது சூப்பர் நேச்சுரல் ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு. சோ இது பேயா இல்ல வேற யாராவது சொல்லி மறக்காம கமெண்ட் ரெடி பண்ணுங்க. சோ இதை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிசிடிவி கேமரால வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு, வேற யாருமே இதை நேர்ல பாக்கல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து உண்மையா இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு, பொய்யா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ உங்க ஒப்பீனியன் சொல்லி மறக்காம கமெண்ட் ரெடி பண்ணுங்க. எட் அண்ட் லொரைன் இப்ப வந்து உலகத்துல இல்ல, மறக்காம அழுத்திட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க பெல்ல. சோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கும் வரேன். அண்டில் அண்ட் டேக் கேர், பாய்.